நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்லேயே மறக்க முடியாது. இன்னொரு வாட்டி வந்தாலும் நான் வேண்டான்னு கண்டிப்பாக எப்போதுமே சொல்ல மாட்டேன், பட் மறக்கவே முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நல்லாவே ஞாபகம் இருக்குது, ஃபஸ்ட் டைம் நான் வந்து சிஎஸ்கே செலக்ட் ஆகும்போது கிரவுண்டில் போய் நின்னதுக்கப்புறம் நம்ம தலை தோனி நின்றுட்டு இருந்தார். ஸோ எனக்கு மூப்பி பேசணும்னு ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆனால் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் என்னால் பேச்சு வரல அவர்கிட்ட. அவரை பார்த்து எஸ் அப்படின்னாரு, நான் அப்படியே அவர் மூஞ்சியை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் பேச்சு வரல. அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவர் இன்ட்ரடியூஸ் எம்எஸ் தோனின்னு அவர் சொன்னார். ஸோ என்ன மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஏன்னா நீங்கள் வாயடைஞ்சு போனதை அவர் பார்த்துருப்பாரு. திஸ் மஸ்ட் ஹவ் ஹேப்பன்ல, பல முறை அவர் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாரு. பட் ஜஸ்ட் பிளேயிங் இன் தட் எல்லோ ஜெர்சி எப்படி இருந்துச்சு? ரொம்பவே ஸ்பெஷல் ஃபீலிங்காக இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி தமிழ்நாடுலேயே பிறந்து வளர்ந்து ஃபுல்லாக கிரிக்கெட் ஆடிட்டு சிஎஸ்கே இன்செப்ஷன்லேருந்து பார்த்துட்டுருக்கோம். அண்ட் எப்போதுமே ஒரு ஆம்பிஷன் இருந்திருக்கு சிஎஸ்கே டீமுக்குள்ளே எப்படியாவது போகணும்னு. அண்ட் ஃபஸ்ட் டைம் போகும்போது சர்ரியலாக இருந்தது ரொம்ப. அண்ட் அங்கே போனப்பறம் எனக்கு மேட்ச் ஆடணும்னு உண்மையிலேயே தோணவே இல்லை ஃபஸ்ட் இயரில். எனக்கு அங்கே கூட இருந்து எல்லா பிளேயர்ஸோட கற்று எவ்வளோ என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ ஒரு கிரிக்கெட்டராக, அண்ட் ஆல்சோ மேட்ச்சுக்கு முன்னாடி ஆஃப் த ஃபீல்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் எனக்கு ரொம்பவே இருந்தேன். அண்ட் இவென்ச்சுவலி எனக்கு ஒரு சான்ஸ் வரும்போது ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருந்தேன். அண்ட் 5 இயர்ஸ் வித் சிஎஸ்கே வந்து குவாலிட்டி டைம்னு நான் கண்டிப்பாக சொன்னேன், ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணேன்.